வணக்கம் பெற்றோர்களே. தினசரி மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் குழந்தை கூட்டிகிட்டு வருவாங்க. என்னன்னு பார்த்தா கையில் ஒரு பெரிய காயம் இருக்கும், இல்லை கீரல் இருக்கும். எப்படி ஆச்சுங்கன்னு கேட்டால், அவன் பக்கத்துட்டு நாய் கட்டி வச்சுருக்காங்க, அதை போய் அதில் தொல்லை பண்ணான், இல்லை நாய் சாப்பிட்டு இருந்ததுங்களா அப்போ போய் பிரச்சனை பண்ணான், இல்லை சாப்பாடுக்கு போட சொன்னால் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்தான், கடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. நாய் அவ்வளவு நல்ல நாய், செல்லப்பிராணி அப்பிராணியாக இருக்கிற நாய் கடிச்சிருச்சா, ஏன் இப்படி செய்து? நாயை வளர்த்தலாமா? குழந்தைகளுக்கு செல்லப்பிராணிகள் கொடுக்கலாமா? இல்லை செல்லப்பிராணிகளை வீட்டில் வளர்த்தணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். குழந்தைகளும் செல்லப்பிராணிகளும் ஒன்றோடொன்று இணைஞ்சு வளர்க்கக்கூடியவங்க. நம்ம குழந்தைகளுக்கு, நம்மளுக்கு குழந்தைகள் எப்படியோ அது மாதிரி தான் செல்லப்பிராணிகளும் சிறு வயசுலேருந்து படிப்படியாக வளர்ந்து பெரியவங்களாகுது. சொல்லப்போன நாய் வந்து முதல் வருஷம் நம்ம வருஷத்தில் 15 வருஷத்துக்கு சமம், ரெண்டாவது வருஷம் 9 வருஷத்துக்கு சமம், அதுக்கப்புறம் வருஷம் ஒரு வருஷமும் 5 வருஷத்துக்கு சமம். அந்த நாய் வந்து 3 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது 19 வயசு கணக்கு, அது என்ன இளமையாக துருதுருப்பாக இருக்கும். அந்த நாயோட எப்படி விளையாடணும், எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நிறைய செல்லப்பிராணிகள் ஊரில் இருக்குது, கிளி குருவி ஆரம்பித்து நாய் பூனையில் ஆரம்பிக்குது. சில வசதியானவங்க அதை விட பெரிய விலை அதிகமான வெளிநாட்டு நாயை வாங்கி வச்சுக்கிறாங்க, சிலர் அதை விட எக்ஸாட்டிக்காக அபூர்வமான சில பிராணிகளை வச்சுக்கிறாங்க. நாம் நம்ம ஊரில் எல்லா வீட்லேயும் வழக்கமாக வளர்க்கக்கூடிய நாயை பற்றி பார்க்கலாம். நாம் வளர்த்துற நாய் நாட்டு நாயாக இருக்கலாம், அல்லது தெருநாய் கூட்டி போட்டது நம்ம குழந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். எந்த நாயாக இருந்தாலும் நாம் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். முதல்ல சின்ன குழந்தைகள் வயதானவர்கள் இருக்கிற வீட்டில் சின்ன மிருகங்களையெல்லாம், விலங்குகளையெல்லாம் வைக்கக்கூடாது. அதாவது பாம்பு, பள்ளித்தேல், பள்ளித்தேலில் வளர்த்துறவங்க இருக்காங்களான்னு கேட்குறீங்களா? நீங்கள் வேற எல்லாத்தையும் வளர்த்துறவங்க இருக்காங்க, உடும்பு எல்லாத்தையும், செலந்தி வளர்த்துறவங்க கூட இருக்காங்களே வச்சுக்கங்களேன். அதனால் சின்ன குழந்தைகள் வயசானவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி மிருகங்களையெல்லாம் நாம் வளர்த்தக்கூடாது. ஒன்று, சரி நாய் வாங்கி வச்சிட்டோம், நாய் எப்படி சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது நோய் வராமல்? எல்லா கிருமி, எல்லா செல்ல பிராணிகளும் உடல் மேலேயும் உடலுக்குள்ளேயும் கிருமிகள் இருக்கலாம். நாய் பூனை அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உண்ணி இருக்கும், இந்த உண்ணி என்னாகும், அதனுடைய மேல் தோளில் இருந்து எப்பவும் இருந்துகிட்ருக்கும், அது அதனுடைய ரத்தத்தையும் உறிஞ்சும், அதுக்கும் தொல்லைகளை உண்டு பண்ணும். கீழே விழுந்தது இல்லை அந்த உண்ணி நம்மளை கடிச்சதுன்னா நம்மளுக்கும் நோய் பரவும். பூனையில் ஒரு கிருமி இருக்கிறது, அந்த கிருமி சாதாரண தொல்லையில் ஆரம்பித்து வைரஸ் கிருமி இருந்துன்னு வச்சுக்கோங்க, மாசமாக இருக்கிறவங்களுக்கு அந்த கிருமி பரவிச்சு அப்படின்னா பிறக்கிற குழந்தைக்கு பாதிப்பு கூட இருக்குங்க. சாதாரண வயிற்றுப்போக்கில் ஆரம்பித்து பிறக்கிற குழந்தைக்கு பாதிப்பு வருவதற்கு வரைக்கும் இந்த செல்லப்பிராணிகள்னால தொல்லை ஏற்படலாம். கிளி குருவி அதுக்கும் பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க, கிளியினுடைய அசுத்தத்தில் ஒரு பரவுற ஒரு கிருமியின் மூலமாக மிகப்பெரிய பிரபலமானவர்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் எந்த செல்லப்பிராணியை வளர்த்தினாலும் அதுக்கு வழக்கமான பரிசோதனை செய்ய வேண்டியது இருக்கும். நாய்களை பற்றி நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதுனால வழக்கமான தடுப்பூசிகள், உங்கள் விலங்கு மருத்துவரிடம் போயிட்டு என்னென்ன தடுப்பூசிகள் போடணுமோ அதை தெரிஞ்சுட்டு அதை போட்டுக்கிறது மிக நல்லது. ரெண்டாவது, நாய்க்குரிய உணவுகள். உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி தீனிகளை எல்லாம் தூக்கி போட்டு அந்த நாயை உண்டு பண்ணிடக்கூடாது. நாய்க்கு சில உணவுகளை பரிந்துரைப்பார்கள். அதிக புரதச்சத்துள்ள உணவுகள் தேவைப்படும். ஏன்னா நாம் சொல்லியிருக்கோம், 3 வயசு நாயாக இருந்தாலும் இளமையான நம்ம 18-19 வயசு இளைஞனுக்கு சமமானது, அதுக்குரிய சத்துக்கள் உள்ள புரதச்சத்துக்களை கொடுத்தோம்னா தான் அதனுடைய வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். நாம் செய்வோம் இல்லை செய்வோம் அப்படின்னா நம்ம வீட்டு உணவுகளோடு தேவையான இந்த நாய்க்கு பயன்படக்கூடிய உணவுகள் தயார் நிலையில் கிடைக்குது, அதை நாம் வாங்கி அந்த நாய்க்கு போடலாம். சரி, உணவு கொடுத்துட்டோம், அடுத்தது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. நாய்க்கு உணவு குழந்தை போட போகுதுன்னு வச்சுக்கங்க, அது போட்டுட்டு அந்த கையை சுத்தமாக கழுவிக்கணும். நாய் இருக்கும் இடம் நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். ஏன்னா அது உடம்பில் இருக்கிற கிருமிகள், மலஞ்சலத்தில் வெளியே வரக்கூடிய கிருமிகள், அது எல்லாம் அது இருக்கிற இருப்பிடத்தில் இருக்கும். அங்கே போய் நாம் கை அங்கே உட்காந்து
நம்ம கையை அங்கே வச்சு அல்லது ஏதாவது பொம்மைகளை குழந்தை அங்கே போட்டு எடுத்து அதில் கிருமிகள் நம்ம குழந்தைக்கோ நம்மளுக்கோ பரவும். குழந்தைகள் நாயோட போய் உணவு போட்டுட்டோ அதை தட்டி விளையாடுது, கட்டி பிடிச்சிக்குது, அந்த குழந்தைகள் திருப்பி வரும்போது கைகளை கழுவணும். முக்கியமாக நாய்க்குட்டினா எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும், எடுத்து கட்டித்தலை போதுக்கு பார்ப்போம் அல்லது முத்தம் கொடுப்போம். ஆனால் இது வேண்டாங்க, நாய் நம்ம வாயில் ஒன்று நக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா எல்லாத்தினுடைய வாய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்குது, நம்ம வாயும் அதே மாதிரி தான். அதனால் நாய்க்கும் அல்லது பூனைக்கு எதாக இருந்தாலும் நம்ம வாயை நக்கும்படி குழந்தைகளை பக்கத்தில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம் என்னென்னா, நாயினுடைய மனம் மொழிகள் உடல் மொழி எப்படி இருக்கோ அதை பொறுத்து அது கூட நம்ம விளையாடுற நேரத்தை முடிவு பண்ணிக்கணும். நாய் நல்லா சுறுசுறுப்பாக வருது, வாலாட்டிகிட்ருக்குது, நாய் நம்ம கூட விளையாடுறதுக்கு நம்மளை பார்க்குது, இந்த மாதிரி பந்தை தூக்கிட்டு வருது, அப்படி இருக்குதுன்னா அந்த நாய் சந்தோஷமாக இருக்குது, விளையாடலாம். ஆனால் அதே நாய் அல்ல தெருவில் இருக்கிற நாய் முறைச்சிட்டு உருன்னு அப்படியே நம்மளை பார்க்குது அப்படின்னா இந்த நாய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இது கூட விளையாடுறது தப்பு. நாய்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவைகள் இருக்கிற இடத்த சுற்றி தனக்குன்னு ஒரு பகுதியை அமைச்சிக்கும். அந்த பகுதிக்குள்ளே புதுசாக நாய் வந்தால் சண்டை போடும். அதே மாதிரி அது இருக்கிற இடங்கத்தில் நம்ம அது ஏரியா அதனுடைய வீடு அது இருப்பிடம் மாதிரி வச்சுக்கும். அது இருக்கிற இடத்துல கையை உள்ளே விட்டு பார்க்குறது, அதை பிடிச்சி நோண்டுறது, கழுத்தை இருக்கிற பட்டையை பிடிச்சி இழுக்கிறது, அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா கோபமாகும். சாப்பிட்ருக்கிற நாய் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் சாப்பாடு அந்த நாய்க்கு கிடைக்காம தொந்தரவு பண்ணக்கூடாது. சாப்பிட்ற நாய் போய் தள்ளி வைக்கிறது, போடுற மாதிரி போட்டு எடுக்கிறது, இது கூடாது. நாய் குட்டி போட்டிருக்கு, குழந்தைகளோடு இருக்குது அப்படின்னா, அதனுடைய குட்டிகளோடு இருக்குது அப்படின்னா, அந்த குட்டிகளை தூக்கிறதோ அங்கே போய் அதை தொந்தரவு செய்கிறதோ சரி வராது. அப்படி செஞ்சோம்னா அந்த நாயினுடைய கோபம் அதிகமாகும். தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து வரும்போதும் கோபப்படும், கடிக்க வரும், அது இயல்பு தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் குழந்தைகள் அங்கே போய் நாயை தொல்லை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் அந்த நாய் கடிக்க வரும். எந்த தாயும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து நேரும்போது நம்மளை வந்து கவி பிடிச்சி கடிக்க தான் வரும். அதனால் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துடணும், இந்த மாதிரி குட்டி போட்ட நாயிடம் போய் விளையாடக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இப்போது நாயை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வீட்டில் நாய் வாங்கணும் அப்படின்னா முதல்ல நல்ல தெரிஞ்சவங்கள்டிருந்து நாயை எடுத்துக்கலாம், அல்லது அந்த மாதிரி நாய் நல்ல நாய்களை கொடுக்குறவங்க வளர்த்தி கொடுக்குறவங்க இருக்கலாம், அவங்கள்ட்ருந்து நாயை பெற்றுக்கொள்ளலாம். நாய் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, அதில் தொல்லை இருக்கா, பூச்சி இருக்கா, அது உண்ணி இருக்கா அப்படிங்கிறத முதல்லையே பார்த்துருவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாய் வாங்கினோம், அந்த நாய் வந்த அன்னையிலிருந்து 1.5 வருஷத்துக்கு உண்ணி தொல்லை மிக அதிகமாக இருந்துச்சு. அந்த உண்ணி தொல்லையை சரி பண்ணி அந்த நாய் பழையபடி வழக்கமான நாயாக சந்தோஷமாக விளையாடுற நாயாக வரத்துக்கு 1 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் தெரிஞ்சவங்களிடம் நாயை வாங்கலாம். தெருநாய்களை எடுக்கும்போது மருத்துவரிடம் போய் அந்த நாய்க்கு ஏதாவது தொல்லை இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறது முதலே தெரிஞ்சுட்டு அது இருந்தால் அதுக்குரிய மருந்துகளை கொடுக்கணும். மருத்துவருடன் அறிவுரைப்படி மாதம் மாதம் அந்த நாய்க்கு பூச்சி மருந்து தர வேண்டியது இருக்கும். தடுப்பூசிகள் அவர்கள் சொல்கிறபடி தடுப்பூசிகளை தொடர்ச்சியாக நாம் போட வேண்டியது இருக்கும். நாய்க்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி மிக முக்கியம். அது தவிர வேறு சில தடுப்பூசிகள், கழிச்சல் நோய் உள்பட்ட பல தடுப்பூசிகள் இருக்குது. அவைகளை மருத்துவர் அறிவுரைப்படியோ இல்லை அரசு மருத்துவமனையில் போய், விலங்குகளுக்கான அரசு மருத்துவமனையில் போய் அங்கே அவங்களுடைய அறிவுரைப்படியோ போட்டுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி உணவுகள் சரியான உணவாக இருக்கணும். நம்ம வீட்டு உணவாக இருக்கலாம், சத்துக்கள் குறைவாக இருக்குதுன்னா நாய்க்கான பிரத்யோகமான உணவுகளை கொஞ்சம் தரலாம். இந்த நாய்க்குட்டிக்கு வளர வளர நாய்களுக்கு நல்ல விஷயங்களையும் விளையாடுவதற்கு போது அதை கீழ்ப்படிவதற்கு கட்டளைகள்லாம் ஒன்றுனா சொல்லிக் கொடுக்க பார்க்கலாம். சரி, ஒருவேளை எப்படி ஏமாந்து நாய் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யணும்? கடி வாயில் முதல்ல நிறையா தண்ணி ஊற்றி சோப் போட்டு சுத்தமாக, காயம் ஏற்பட்ட பகுதியில் அழுக்கு, குப்பை, தூசு ஆகியவை இல்லாமல் மிக சுத்தமாக கழுவவும். பிறகு மருத்துவமனைக்கு செல்லவும். உங்களுடைய டிடி தடுப்பூசி முந்தைய நிலைமையை பொறுத்து தற்போது மீண்டும் ஊக்குவிப்பு தவணை தேவைப்படுமா என்பதை மருத்துவர் முடிவு செய்வார். நாய் தெருநாயாகவோ அல்லது தடுப்பூசி போடாத நாயாகவோ இருந்தால் உங்களுக்கு உடனடியாக டெட்டனஸ் இம்யூனோகுளோபுலின் அல்லது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி கடிபட்ட இடத்திலும்
முன்தொடை அல்லது தோள்பட்டையிலும் போடப்பட வேண்டும். பிறகு 4 தடுப்பூசிகள் முதல் நாள், 3ஆம் நாள், 7ஆம் நாள், 14ஆம் நாள் என போட வேண்டும். கடித்த நாயினை குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு கண்காணிப்போடு வைத்திருக்க வேண்டும். நாயை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலோ, கண்காணிப்பில் இருக்கும் நாய் இறந்து விட்டாலோ விலங்கு மருத்துவரை தொடர்பு கொண்டு நாய்க்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தடுப்பூசிகளை முழுவதுமாக போட்டால் நோயிலிருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். கடிவாயில் சீல் பிடிக்காமல் இருப்பதற்காக நோய் எதிர்ப்பு தடுப்பு மாத்திரைகளை தருவார்கள். மருத்துவர் குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட வேண்டியது. பெரிய காயமாக இருப்பின் முகத்தை தவிர மற்ற இடங்களில் உடனடியாக தையல் போட மாட்டார்கள். தையல் பிறகு நாட்களித்து போடுவார்கள் அல்லது சிறப்பு அறுவை சிகிச்சை மூலம் அதை சரி செய்வார்கள். இத்தனை விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம். நாயை வாங்கறதிலிருந்து வளர்த்துறதுலேருந்து எப்படி அதுக்கு உணவு தர்றது, எப்படி அதை பாதுகாக்கிறது வளர்த்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒருமுறை இன்னும் ஒரு விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.